ஹே காய்ஸ் நான் ஷால்னி ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சூப்பர் டிப் இது ஆக்சுவலி டூ இன் ஒன் டிப்புன்னு சொல்லலாம் இது ஏன்னா இது வந்து ஒரு ட்ரிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அஸ் வெல்லஸ் ஒரு ஹேர் பேக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ பனனா ஹேர் மாஸ்க் பற்றி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டும் இருக்கீங்க அண்ட் நிறைய பேர் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹேர் மாஸ்க் போட்டால் ஒரு மாதிரி முடியலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனும் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ சிம்பிளாக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் நம்ம ஹேர் ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் இல்லை ஹேர் பேக்காக இருக்கட்டும் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுட்டாகவும் இன்டேக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிங்க் எப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் ஒரு பனனா எடுத்துக்கிட்டோ அந்த பனனாவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் கோகோனட் வந்து போதும் ஸோ ரெண்டுத்தையும் பிளண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அதை ஒரு ட்ரிங்காக குடிங்க பிகாஸ் நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக எவ்வளோ பண்ணாலுமே நம்ம இன்டர்னலாக நம்ம என்ன நம்ம ஹெல்த்து ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஸோ நீங்கள் உங்களோடய ஹெல்த்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக உங்கள் ஃபேஸாக இருக்கட்டும் உங்கள் ஸ்கின்னு ஹேர் க்ளோ ஹேர் க்ரோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரிங்கை இந்த பனானா ஸ்மூத்தியாகவோ இல்லை ஒரு ஜூஸாக நல்லா லிக்விட் பண் லிக்விடாக ஒரு ஜூஸாவோ நீங்கள் குடிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண் உங்களுக்கு தயவு செஞ்சு சுகர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஹனி யூஸ் பண்ணி இது ஒரு ட்ரிங்காக நீங்கள் குடிங்க அண்டு இது எனக்கு பனானா ரொம்ப சளி பிடிச்சிக்கும் ஒரு மாதிரி எனக்கு இரும்பு வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்கை ஒரு வீக்லி ஒன்ஸ் குடிக்கிறது ப்ரிஃபரபுள் இல்லாட்டி டூ டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்டு இதே இதே ரெமடி வச்சு ஹேர் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க இது கோகனட் மில்க் எடுத்துக்கோங்க ஸோ கோகனட் மில்கை கொஞ்சம் அண்ட் பனானா பேஸ்ட்டு கொஞ்சம் இது ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அப்படியே குழக்குழ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழக்குழன்ட்டு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி எந்த ரெமடியுமே நான் என் சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ரெமடியுமே நான் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் பிகாஸ் நம்ம பேஸ்ட்டாக எனக்கு வந்து லாங் ஹேர் இருக்கிறதுனால பேஸ்ட்டாக போட்டோம்னா அது வந்து நம்ம வாஷ் பண்ணவே முடியாது என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஒரு மாதிரி அங்கங்கே அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே மாட்டிக்கும் ஸோ இதை நீங்கள் ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த எசன்ஸ் மட்டும் எடுத்து லிக்விடாக நீங்கள் ஹேர் மாஸ்கில் ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி ப போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் நீ அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் நம்மளுடைய த ஸ்கல்ப்லையோ ஹேர்லேயோ மாட்டிட்டு அந்த பின்னாடி வந்து டேண்ட்ரஃபாக அது மாறுறதுக்கான சான்சஸ் எதுவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மேலும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் யூ ஆல் டேக் கேர்